அனைத்து மாணவ செல்வர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இந்த கடைசல் இயந்திரம் என்ற பாடத்தை பற்றி பார்த்துட்டு வந்திருக்கோம், தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். அந்த தொடர்ச்சியில் சுழற்சிக்கு இயக்கம் கொடுக்கும் விதங்கள் நம்ம பார்த்தோம். அந்த சுழற்சிக்கு எவ்வகையில் வேகங்கள் தரப்படுகின்றன என்பதை பற்றி நம்ம பார்த்தோம். அதில் பார்த்திங்கன்னா அடுக்கு கூம்பு கப்பி, பின்பக்க பல்லினை, பல்லினை பெட்டி கொண்ட இயக்கம், மூன்று மெக்கானிசம், அதாவது இயந்திர நுட்பங்களை பற்றி நம்ம இந்த பாடத்தில் பார்த்தோம். அதில் பார்த்திங்கன்னா முதல்ல அடுக்கு கூம்பு கப்பி இயக்கம், பின்பக்க பல்லினை இயக்கத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இது தலைப்பகுதி இருக்கு இல்லையா, அந்த தலைப்பகுதியில் உள்ள சுழற்சிக்கு பல்வேறு வேகங்களை கொடுக்கறதுக்காக பயன்படுத்தப்படுகின்ற மெக்கானிசங்களை பார்க்கும். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிற பாடம் பார்த்திங்கன்னா பல்லினை பெட்டி கொண்ட இயக்கம், அதாவது கியர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கியர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது? தலைப்பகுதியில் இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே அடுக்கு கூம்பு கப்பியில் 4 விதமான வேகங்களை பெறலான்னு பார்த்தோம். பின்பக்க பல்லினையில் பார்த்திங்கன்னா 8 விதமான வேகங்களை பெறலான்னு பார்த்தோம். இந்த பல்லினை பெட்டி இயக்கத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் நம்ம 9 விதமான வேகங்களை பார்க்க போகிறோம். இந்த 9 விதமான வேகங்கள் எப்படி கிடைக்கிது அப்படின்னா, முதல்ல நல்லா படத்தை நல்லா தெளிவாக பாருங்கள். அதில் பார்த்திங்கன்னா 3 சுழல் தண்டுகள் இருக்குது. 1, 2, 3 அந்த 3 சுழல் தண்டுகள் இருக்குது. இந்த 3 சுழல் தண்டுகளும் பார்த்திங்கன்னா பேரிங்கு, இடது பக்கம் வலது பக்கம் பாருங்கள், 1, 2, 3 இந்த 3த்துலேயும் பார்த்திங்கன்னா பேரிங்குகள் மூலம் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த பேரிங்கில் அந்த சுழல் தண்டு இருக்குது இல்லைங்களா, அந்த சுழல் தண்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் 9 கியர் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு தண்டில் 3 இருக்குது, ரெண்டாவது தண்டில் 3 இருக்குது, மூணாவது தண்டில் 3 இருக்குது இல்லைங்களா. சரிங்க, இப்போது மையத்தில் இருக்கிற தண்டை எடுங்க, சுழல் தண்டு. அந்த சுழல் தண்டில் 3 பல்லினைகள் இருக்குது, அதாவது DEF 3 பல்லினைகள். 3 பல்லினைகளும் தனித்தனியாக ஒரு சாவி பள்ளம் போட்டு அதை பொருத்தியிருப்பாங்க. இப்போது அந்த 3 பல்லினைகளும் தனித்தனியாக இருக்குது, ஒரே நேரத்தில் அது இருந்த இடத்துலேயே சுழலும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த கியர் மூவ் ஆகாது. அது லெஃப்ட் ரைட் சொல்கிறீங்களா, இடது பக்கம் வலது பக்கம் மூவ் ஆகாது, இருந்த இடத்துலேயே DEF என்ற பல்லினைகள் இருந்த இடத்துல நிலையாக சுழண்டுகிட்டே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா மேலே 1 கீழே 3 அந்த ரெண்டுத்துலேயும் பாருங்கள். 1 என்ற சுழல் தண்டில் ABC என்ற பல்லினைகள் ஒரே தொகுப்புனா ஒரு செட் ஆஃப் கியர்ஸ். அது அங்கே நெம்புகோல் இருக்கும், அது தள்ளிங்கன்னா 3 கியரும் லெஃப்ட் டு ரைட், அதாவது இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் நோக்கி நகரக்கூடியவன வச்சுருப்பாங்க. அதை நகரத்துக்காக அந்த சுழல் தண்டில் பார்த்திங்கன்னா ஒரு சாவி பள்ளம், நீண்ட சாவி பள்ளம் ஒன்று இருக்குது பாருங்கள், அது வழியாக அந்த பல்லினையானது ஒரு தொகுப்பாக நகரும். அதே மாதிரி தான் கீழே இருக்கிற சுழல் தண்டு பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், மூணாவது சுழல் தண்டு. மூணாவது சுழல் தண்டில் முதல் சுழல் தண்டில் எப்படி இருக்கோ அதே போல் பல்லினைகள் இருக்குது பாருங்கள், 3 ஒரே தொகுப்பாக இருக்கும் இல்லைங்களா. GHI அதுக்கு பெயரிட்டிருக்காங்க, அதுவும் ஒரே தொகுப்பாக ஒரு செட் ஆஃப் கியர்ஸ்ன்னு சொல்லுவோம், ஒரே மோல்டிங்காக இருக்கும். அதை நெம்புகோல் மூலம் நகர்த்தினோம்னா இடது பக்கத்துக்கு நகர்த்திட்டு போகலாம், இடது பக்கத்துலேருந்து வலது பக்கத்துக்கு நகர்த்தி அமைக்கலாம். அப்போ பார்த்திங்கன்னா என்னென்னா இதில் 9 வகையான கியருங்களை பல்லினைகள் இருக்குல்ல, அந்த 9 வகையான பல்லினைகளை என்ன பண்ணலாம், 9 விதமாக மாற்றி அமைச்சு மொத்தம் 9 வகையான வேகங்கள். இந்த கடைசியாக 3வது சுழற்சியில் இருக்க பார்த்திங்கன்னா, 3வது சுழல் தண்டு இருக்கு இல்லையா, அந்த சுழல் தண்டு இருக்கிற சுழற்சிக்கு போய் சேரும். மொத்தம் 9 விதமான வேகங்களானது போய் சேரும். இப்போது எப்படி அந்த 9 விதமான வேகங்கள் கிடைக்குது அப்படின்னு நம்ம சுலபமாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இப்போ இந்த படத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் இந்த பக்கத்தில் எண்டில் கடைசியில் முதல் தண்டில் ஒரு கப்பி இருக்குது. ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த சுழல் தண்டுக்கு எங்கேருந்து சுழலும் விசை கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மின்மோட்டாரிலிருந்து பெல்ட் மூலமாக சுழலும் விசை கிடைக்கும். இப்போ என்ன ஆகுது பாருங்கள், முதல் தண்டு சுழலும். முதல் தண்டு சுழலும் போது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும், 9 விதமான வேகங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்கிறேன். இந்த மேலே இருக்கிற அந்த ABCD என்ற பல்லினை இருக்கு இல்லைங்களா, அதை இடது பக்கம் கடைசியாக தள்ளிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி GHI அப்படின்னு பல்லினை ஒரு தொகுப்பாக இருக்குங்களா, 3வது தண்டில், அதை இடது பக்கத்துக்கு தள்ளிட்டு வந்துடுங்க. இப்போ எப்படி இணைஞ்சிருக்குன்றதை ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள். ஏவும் டியும் இணைஞ்சிருக்கும் சரிங்களா, அதுக்கப்புறம் டியும் ஜியும் இணைஞ்சிருக்கும். இப்போ இது ஒரு செட்டு கேர். இப்போ நம்ம வந்து பாருங்கள், இங்கே லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்கோம், எப்படி எப்படிலாம் இணைக்கலாம் அப்படின்னு. இப்போ எப்படி சார் இந்த 9 விதமான கியர்ஸை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பிழை இல்லாமல் எழுதணும்னா, இடது பக்கத்தில் இருக்க மேலே இருக்கிற முதல் சுழல் தண்டில் இருக்கிறது அப்படியே லெஃப்ட்டில் கடைசியில் வச்சுக்கோங்க. இந்த கீழே இருக்கு இல்லையா, மூணாவது சுழல் தண்டு இருக்கு இல்லையா, அந்த மூன்றாவது சுழல் தண்டு இருக்கிற அந்த தொகுப்பு, ஒரே தொகுப்பாக இருக்கு இல்லையா அந்த பல்லிணைகள், அந்த பல்லிணையை இடது பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கலாமா? இப்போது மேலே இருக்கிறது A1 D இணைஞ்சிருக்கு, அதாவது A/D இன்ட்டு D/G, ஓகேவா? இப்போ மேலே இருக்கிற சுழல் தண்டை மாற்றாதீங்க, அந்த பல்லிணையை மாற்றாதீங்க, அதே இடத்துல வச்சுக்கோங்க. இந்த கீழே மூணாவது இருக்கிற சுழல் தண்டு இருக்கு இல்லையா, அந்த சுழல் தண்டு இருக்கிற பல்லிணையை தள்ளுங்க. தள்ளுனா இப்போ என்ன ஆகும் பாருங்கள், AD அங்கேயே இருக்குது. இப்போது எது எதனோட இணையுது பாருங்கள், அதாவது டிக்கு அப்புறம் என்ன இருக்குது, ஈயும் எச்சும் இணையுது, சரிங்களா? இப்போ பாருங்கள் A/D இன்ட்டு E/H பல்லிணைகள் இணையுது. இப்போது மேலே இருக்கிற A1 D மாற்றாதீங்க, இந்த கீழே இருக்கிற மூணாவது தண்டு இருக்கிறத மற்ற நகரத்துக்கு பார்க்கலாம். என்ன ஆகும் பாருங்கள், AD/FI இந்த வலது பக்க கோடியில் நகர்த்தும் போது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், திரும்பி இந்த மூன்றாவது தண்டில் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற பல்லிணை இருக்கு இல்லையா, அதே தொகுப்பா அது திரும்பி ஃபஸ்ட்டு லெஃப்ட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஆகும் பாருங்கள், D யும் G யும் இணையும், கரெக்டாக? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், AD ஏற்கனவே முடிச்சிட்டோம், மூணு செட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த செட் என்ன பண்ணுறீங்கன்னா, B யும் E யும் இணைய வைங்க, லெஃப்ட்டுக்கு தள்ளுங்க. என்ன ஆகும், B யும் E யும் இணையும் இல்லையா? இப்போது திரும்பி லெஃப்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம் பாருங்கள். மேலே முதல்ல B யும் E யும் இருக்குது, கிராஸு. என்ன பண்ண போகிறோம், லெஃப்ட்லேருந்து ஆரம்பிக்கிறோம், D/G, ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மேலே இருக்கிற இதுவை அப்படியே வச்சுங்க. இப்போ முதல் சுழல் தண்டில் இருக்கிற அந்த B யும் E யும் மாற்றாதீங்க, வச்சுங்க. கீழே இருக்கிற மூணாவது சுழல் தண்டில் இருக்கிற அந்த தொகுப்பை வலது பக்கம் நோக்கி தள்ளுங்க. என்ன இணையும் பாருங்கள், E யும் H யும் இணையும், சரிங்களா? இப்போ மேலே இருக்கிற முதல் சுழல் தண்டில் இருக்கிறத மாற்றாதீங்க, அப்படியே இருக்கட்டும். மூணாவது சுழல் தண்டில் இருக்கிறத அந்த லாஸ்ட்டுக்கு தள்ளிட்டு வாங்க. என்ன இணையும் பாருங்கள், மேலே B யும் E யும் அதே இடத்துல இருக்கா, எது இணைஞ்சிருக்கு, இப்போது F யும் I யும் இணைஞ்சிருக்கு. இப்போ மொத்தம் மேலே ஃபஸ்ட்டில் 3 பார்த்தோம், ரெண்டாவது 3 பார்த்தோம், 6 முடிஞ்சுது. இப்போ அடுத்த 3 எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது ஃபஸ்ட்டு முதல் தண்டில் இருக்கிறத ADயில் வச்சோம், BEயில் வச்சோம். இப்போ கடைசியாக தள்ளிட்டு வாங்க, ரைட் ஹேண்டுக்கு தள்ளுங்க, கடைசி வலது பக்கம் தள்ளுங்க. தள்ளினா என்ன ஆகும், C யும் F யும் இணையும். C யும் F யும் கடைசி வரலாம் அங்கேயே வச்சுக்கோங்க. இப்போ இந்த கீழே இருக்கிற மூன்றாவது தண்டில் இருக்கிற அந்த பல்லிணையை வலது கோடியிலேருந்து ஃபஸ்ட்லேருந்து கொண்டு வருவோமா? என்ன ஆகும் பாருங்கள், நீங்களே சொல்லலாமா? இப்போ C F மாறவே மாறாது, கடைசி வரலாம் அதே இடத்துல இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே D G, ஓகேங்களா? இப்போது அடுத்தது என்ன பண்ண போகிறோம், முதல் சுழல் தண்டு அதே இடத்துல வச்சுட்டு இருக்கோம், மாற்ற போகிறதுல கடைசி வரலாம். கீழே இருக்கிற மூன்றாவது சுழல் தண்டில் இருக்கிற பல்லினை என்ன பண்ண போகிறோம், நகர்த்த போகிறோம். நகர்த்தினா என்ன ஆகும் பாருங்கள், E H யோட இணையும். அப்போது C/F இன்ட்டு E/H இணையும். அதே மாதிரி திரும்பி என்ன பண்ண போகிறோம், மேலே இருக்கிறது என்ன பண்ண போகிறோம், கடைசி வரலாம் மாற்ற போகிறதுல அங்கேயே வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு கீழே இருக்கிற பல்லினை மாத்திரம் தள்ளுறோம், அதாவது மூன்றாவது சுழல் தண்டில் இருக்கிற பல்லினை தொகுப்பு மாத்திரம் கடைசிக்கு தள்ளுறோம். தள்ளுனா என்ன ஆகும் பாருங்கள், C F அங்கேயே இருக்குது, ஏற்கனவே நம்ம மாற்றலை. எது மாத்திரம் மாற்றிருக்கோம், மூன்றாவது சுழல் தண்டில் இருக்கிற பல்லினையை கடைசிக்கு தள்ளணும். கடைசியில் என்ன இருக்குது பாருங்கள், F யும் I யும் இணையும். இப்போ பாருங்கள், நல்லா செக் பண்ணி பாருங்கள், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 9 விதமான வேகங்கள் எப்படி கிடைக்குது, 9 பல்லினைகள் இருக்குது, 9 விதமான வேகங்கள் சுழற்சிக்கு கிடைக்குது. அடுக்கு கொம்பு கப்பியில் 4 விதமான வேகங்கள் கிடச்சிது, பின்பக்க பல்லினையில் 8 விதமான வேகங்கள் கிடச்சிது, இது 9 விதமான வேகங்கள் கிடைக்குது. இப்போது இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் அடுக்கு கொம்பு கப்பி கொண்டது ஒரு எளிமையான ஒரு கடைசல் இயந்திரம் அங்கே பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதனுடைய அட்வான்ஸ் டெக்னாலஜி கொஞ்சம் வேகத்தை மாற்றினாங்க. 8 விதமான வேகம், 4 விதமான வேகம் அடுக்கு கொம்பு கப்பியில் கிடச்சிது, பின்பக்க பல்லினையை பயன்படுத்தி 4 குறைவான வேகம் கிடச்சிது. இது பார்த்திங்கன்னா அதனுடைய அட்வான்ஸு, அதாவது விரைவாக மாற்றுறது. அங்கே பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம், வேகத்தை எப்படி மாற்றணும், மின் மோட்டாரை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் பெல்ட்டை ஒன்று ஒன்றா மாற்றணும், இல்லைன்னா நம்முடைய கைகளானது அதில் சிக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது, ஆக்சிடெண்ட் அதாவது விபத்து நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இதில் அப்படி இல்லைங்க, ஓடிட்டு இருக்கும்போதே நம்ம பைக்கில் போயிட்டுருக்குறோம், என்ன பண்ணுறோம், வண்டியை நிறுத்திட்டா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறோம், இல்லை ஓடிட்டு இருக்கும்போதே கியர்ஸை சேஞ்ச் பண்ணி வேகத்தை மாற்றுறோம். அது மாதிரி இதில் என்ன பண்ண போகிறோன்னா ஓடிட்டு இருக்கும்போதே வெவ்வேறு விதமான வேகங்களை என்ன விதமான வேகங்கள் வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு எதில் வச்சா என்ன ஸ்பீடு கிடைக்கும், அதாவது ஒரு நிமிடத்திற்கு ஒரு சுற்று எத்தனை சுற்றுகள் சுற்றுகிறது என்பது வந்து ஆர்பிஎம்னு சொல்லுவோம், ரெவல்யூவேஷன் பர் மினிட்னு. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை சுற்று வேணும்னு பார்த்தீங்கன்னா அந்த தலைப்பகுதின்னு நீங்கள் ஏற்கனவே பாடம் படிச்சிங்க இல்லையா, அந்த தலைப்பகுதியில் ஒரு லேபிளே ஒட்டி வச்சுருப்பாங்க. எந்த பள்ளினையோட எந்த பள்ளினை இணைந்தால் உங்களுக்கு எவ்வளவு வேகம் கிடைக்கும் அப்படின்னு இருக்கும். இப்போது உதாரணமாக ஃபஸ்ட்டு எடுத்துங்க, நம்ம என்ன பார்த்தோம், A/D × D/Hன்னு இருக்குது, Gன்னு இருக்குது இல்லையா, அதனோட இணைந்தால் உங்களுக்கு என்ன ஆர்பிஎம் கிடைக்கும் ஸ்பீடு, ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை சுற்றுகள் சுற்றுன்னு இருக்கும். அதில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அந்த லிவர் இருக்கும், அந்த லிவர் இருக்குல்ல அந்த நெம்புகோல், அது மாற்றி வச்சோம்னா உங்களுக்கு அந்த ஸ்பீடு சுழற்றினுடைய வேகம் மாறும். இதுபோல் இது இப்போ வந்து நவீன கடைசல் இயந்திரங்களில் இது விரைவாக வேகத்தை மாற்றிட்டு பனிப்பொருளுக்கு ஏற்றவாறு இயந்திரத்துக்கு ஏற்றவாறு வேகத்தை மாற்றுறதுக்கு இவ்வகையான கடைசல் இயந்திரத்தில் நவீன கடைசல் இயந்திரங்களில் இந்த இயந்திர நுட்பமானது பயன்படுத்தப்படுகிறது. இப்போது நல்லா பாருங்கள், மொத்தம் 3 மெக்கானிசம் பார்த்தோம். அந்த சுழற்றி இயக்குவதற்கு தலைப்பகுதியில் அடுக்கு கொம்பு கப்பி இயக்கம் படித்தோம், பின்பக்க பல்லிணை இயக்கம் படித்தோம், பல்லிணை பெட்டி கொண்ட தலைப்பகுதியை இப்போது நம்ம பார்க்குறோம். சரிங்களா, இது மாதிரி வேகங்களை மாற்றுறதுக்கு நிறைய மெக்கானிசங்கள்லாம் இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜியில் இருக்குது. உங்களுடைய பாடத்தில் உங்கள் சிலபஸ் பிரகாரம் இதுதான். இந்த படத்தில் வரைஞ்சி பாருங்கள், படத்தில் இருக்கிற அந்த கான்செப்ட் நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்டு கடைசியில் எப்படிலாம் தள்ளனா அந்த 9 விதமான ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை தெளிவாக படித்து. மாணவர்களே, இதுவரையிலும் நம்ம வந்து கடைசல் இயந்திரத்தினுடைய அமைப்பை பார்த்தோம், அப்புறமா அதில் இருக்கிற பல்வேறு இயந்திர நுட்பங்களை பார்த்தோம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கடைசல் இயந்திரத்தினுடைய வகைகளை பிரிக்க போகிறோம். மெக்கானிசம் மாறினா வகைகள் மாறும், அதே மாதிரி நம்ம செய்ய போகிற வேலையை பொறுத்து வெவ்வேறு வகையான இயந்திரங்களானது வடிவமைக்கப்பட்டு இன்றைக்கி வர்த்தகத்துறையில் நிறைய மார்க்கெட்டில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தோம்னா கடைசல் இயந்திரத்தினுடைய வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அதிவேக கடைசல் இயந்திரம். அதுலேயே நீங்கள் பாருங்கள், ஒரு பாடத்தை படிக்கும்போது அந்த தலைப்பை ஒரு முறைக்கு சொல்லி பார்த்தோம்னா அதுலேயே நிறைய அர்த்தங்கள் அமைஞ்சிருக்கு. அதிவேக கடைசல் இயந்திரம் அப்படின்றாங்க இல்லைங்களா, அதனுடைய விளக்கம் பின்னால் சொல்லிடுறேன், ஏன்னா வகைகளை முதல்ல சொல்லி முடிச்சிடலாம், அது ஏன் அந்த பேர் வந்ததுன்னு நம்ம பின்னால் பார்க்கலாம். இப்போ அதிவேக கடைசல் இயந்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சப்டிவிஷன்ஸு துணை பிரிவுகள்லாம் நிறைய இருக்குது. 4 பிரிவு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, புத்தகத்தை எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா சென்டரிங் கடைசல் இயந்திரம், மரவேலை கடைசல் இயந்திரம், மெட்டல் ஸ்பின்னிங் கடைசல் இயந்திரம், பாலிஷிங் கடைசல் இயந்திரம், இது ஒரு டைப். அடுத்தது 2வது வகையை எடுத்துக்கிட்டோம்னா மேடை வகை கடைசல் இயந்திரம் அப்படின்னா பெஞ்ச் டைப் லேத் அப்படின்னு சொல்லுவோம். 3வது டூல் ரூம் கடைசல் இயந்திரம், டூல் ரூம் லேத் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா பகுதி தானியங்கி கடைசல் இயந்திரம், அதில் சப்டிவிஷன்ஸ் இருக்குது, துணை பிரிவுகள் இருக்குது. கேப்ஸ்டன் லேத், டரட் லேத் அப்படின்னு ஒரு 2 லேத் இருக்குது. அடுத்தது 5வது பிரிவாக எடுத்துக்கிட்டோம்னா தானியங்கி கடைசல் இயந்திரம். நல்லா பாருங்கள், மேலேயும் கீழேயும் பார்த்துக்கோம், பகுதி தானியங்கியம், இது வந்து தானியங்கி கடைசல் இயந்திரம், இது நம்ம பின்னால் பார்க்கலாம் என்ன விளக்கத்தை. அடுத்து சிறப்பு வகை கடைசல் இயந்திரம், ஸ்பெஷல் பர்பஸ் லேத். இந்த ஸ்பெஷல் பர்பஸ் லேத்தில் மொத்தம் உங்களுக்கு 4 கொடுத்துருக்கு பாருங்கள், சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்கு பாருங்கள். சர்க்கரை வகை கடைசல் இயந்திரம், இடைவெளி படுக்கை கொண்ட கடைசல் இயந்திரம், டீ கடைசல் இயந்திரம், டூப்ளிகேட்டிங் கடைசல் இயந்திரம். அடுத்து 7வது தானியங்கி கடைசல் இயந்திரம், சிறப்பு வகை கடைசல் இயந்திரம் அப்படின்னு மொத்தம் உங்களுக்கு வந்து 8 வகையான கடைசல் இயந்திரங்களானது தரப்பட்டுள்ளது. இப்போது நம்ம ஒவ்வொரு வகையும் பார்க்கலாம். இப்போது அதிவேக கடைசல் இயந்திரம், அதிலே பாருங்கள் அர்த்தம் பாருங்கள், அதிவேகம். இப்போது எது உங்களுக்கு வந்து சுழன்றது, வேகமாக எது ஓடிச்சு. இப்போது ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டோம்னா எது சுழலுது, சக்கரம் சுழலுது. டிவி சுவிட்ச் எடுத்துனாலும் சக்கரம் சுழலுது. அதே மாதிரி உங்கள் கடைசல் இயந்திரத்தில் எந்த பாகம் சுழல்கிறது என்று நல்லா நோட் பண்ணிங்களா, ஏற்கனவே முன் பாடங்களில் சொன்னாங்க சுழற்றி என்ற பாகமானது சுழலுது. அந்த சுழற்றினுடைய வேகம் அதிகமாக சுழண்டால் மற்ற இயந்திரங்களை விட இந்த இயந்திரத்தில் அதிகமாக சுழன்றால் அதுக்கு பேர் வந்து அதிவேக. பாருங்கள் அதிலே அர்த்தம் இருக்குது பாருங்கள், அதிவேக கடைசல் இயந்திரம் அப்படின்றாங்க. அப்போது மீதி இயந்திரத்திற்கும் இதுக்கும் என்ன சார் வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்பிஎம் அப்படின்னு பார்த்தோம், அதாவது என்ன ரெவல்யூவேஷன் பர் மினிட் அப்படின்னா என்ன, ஒரு நிமிடத்திற்கு சுற்றுகின்ற சுற்றுகளினுடைய எண்ணிக்கை, எது சுழற்றி சுற்றுகின்ற சுற்றுகளினுடைய எண்ணிக்கை. அது ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ இந்த இயந்திரத்தில் சுழல்கிறது என்று பார்த்தோம்னா 1200 RPMல இருந்து 3600 RPM வரை இந்த இயந்திரத்தில் அந்த சுழற்றினுடைய வேகம் மாற்றி அமைச்சிக்கலாம். 1600லேருந்து 3600 RPM வரலாம் மாற்றி அமைச்சிக்கலாம். சரி சார், இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கடைசல் இயந்திரங்களில் உங்களுக்கு என்னென்னலாம் பார்த்துருப்பீங்க, நடுவில் வந்து அந்த ஏப்ரான் ஒன்று பாகம் ஒன்று பார்த்துருப்பீங்க, கீழ் நோக்கி தங்கும், ஷேடிலேருந்து கீழ் நோக்கி அப்படி இருக்கும், ஒரு பிளேட் மாதிரி தொங்கும், அதுக்கு தான் நம்ம ஏப்ரான் பார்த்தோம். அந்த ஏப்ரான் இருக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா மறையிடப்பட்ட கம்பி ஒன்று நீட்டாக இருக்கும், லீட் ஸ்க்ரூன்னு சொல்லுவோம், அதை அதுவும் இருக்காது. அதுக்கு கீழே மறையிடப்படாத தண்டு ஒன்று நீட்டாக ஒன்று இருக்கும், அதுக்கு வந்து ஓட்டம் தரும் தண்டுன்னு நம்ம படிச்சிருப்போம், எல்லா பாகங்களும் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா. அந்த 3 பாகங்கள் எது எது, மறையாணி, ஓட்டம் தரும் தண்டு, ஏப்ரான், இந்த பாகங்களானது இருக்காது. சரிங்களா? சரி, இப்போது அதிவேக கடைசல் இயந்திரத்தில் நம்ம சப்டிவிஷன் 4 இருக்குதுன்னு ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, வகைகள் படிக்கும்போது பார்த்தோம் இல்லையா, அதை நம்ம இப்போ பார்க்குறோம். என்ன பாருங்கள், முதல் சென்ட்ரிங் லேத். சென்ட்ரிங்னாலே உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. சென்ட்ரிங்னா நம்ம மேலே போடுறோமே அந்த சென்ட்ரிங் இல்லை, பட் அது வந்து அது மேலே மூடுறது. இங்கே சென்ட்ரிங் அப்படின்னா சென்டரை குறிக்கும். சென்டர்னா என்னென்னா ஒரு உருளை எடுத்துக்கிறோம். இந்த உருளை இப்படி ஷேப் ரவுண்டாக இருக்குன்னா அந்த உருளையினுடைய முகப்புன்றது, இது முகப்பு, இது நீளம், நீளவாட்டம், இது முகப்பு பகுதி. இந்த முகப்பு பகுதியினுடைய மையத்தில் மாத்திரம் தொலை போடுறது. உருளையான ஷாஃப்ட் பார்த்துருப்பீங்க, அந்த ஷாஃப்டில் இந்த பக்கம் ஒரு முகப்பு, அந்த பக்கம் ஒரு முகப்பு இருக்கும். அந்த 2 முகப்பில் மையத்தில் மாத்திரம், சென்டர் மையத்தில் மாத்திரம் தொலைகிறதுக்கு பேர் என்னென்னா சென்டரிங் லேத் அப்படின்னு பேர். அதனால் அதிலே பாருங்கள் அர்த்தம் இருக்குது பாருங்கள், சென்டரிங் லேத். ஒவ்வொரு பாடத்தையும் படிக்கும்போது அதில் என்ன வேர்டு இருக்குன்னு பாருங்கள், அதை ஆழ்ந்து படிங்க. படிக்கும் போதே அதிலே பாதி ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிடும். நம்ம பாடம் அப்பேற்பட்ட பாடம். இங்கே பாருங்கள், மர வேலை கடைசியில் இருந்துன்றாங்க. இன்னும் மர வேலைன்னா இழைக்கிறதுலாம் இல்லைங்க, இதில் இழைக்கிறதோ போகிறதோ இல்லை. நீங்கள் அந்த கட்லுக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்கும், டிசைன் டிசைனாக இருக்கும். அந்த குத்து விளக்கெல்லாம் பார்ப்பீங்க, குத்து விளக்கில் டிசைன் டிசைனாக கூம்பா ரவுண்டா உருண்டையாக இருக்கும் பார்த்தீங்களா. அதெல்லாம் செய்கிறதுக்கு எதில் செய்வோம், மரத்தில் 2 மையங்களுக்கு இடையே பிடிச்சிட்டு வெட்டுவெளி நகர்த்தி டிசைன் டிசைனாக பண்ணுவோம், மரத்தில் செய்வோம். அது எதுக்கு எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம், தெரியும் இல்லையா. என்னது, ஒரு டேபிள் இருக்குன்னா அந்த டேபிளுடைய 4 கால் பாகம், சேர் இருக்குது, சேரில் 4 கால் பாகம் டிசைன் பண்ணுவோம் இல்லையா. அது மாதிரி இடத்துல மர வேலை கடைசல் இயந்திரத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸ்பின்னிங் லேத். அதிலே அர்த்தம் பாருங்கள், மெட்டல்னால் என்ன, இந்த தகடு இரும்பு பொருட்கள்லாம் மெட்டல் இல்லைங்களா. ஸ்பின்னிங்னா சுற்றுற பொருளுக்கு ஸ்பின்னிங் பேர். மெட்டல் ஸ்பின்னிங் லேத் அப்படி என்ன அர்த்தம்னா பார்த்தீங்கன்னா, அந்த தலைப்பகுதி இருக்குது இல்லையா சுழற்றி, அந்த சுழற்றினுடைய முன்முகப்பில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு என்ன வடிவம் வேணுமோ, ஒரு டம்ளாரோ ஒரு கிண்ணமோ வேணும்னா அந்த அந்த சைஸுக்கு ஒரு தகடை வச்சிடுறோம். அந்த தகட்டை பாத்திரமாக மாற்றுறோம். என்ன பாத்திரமாக வடிவம்னா, நீங்கள் முன்னால் என்ன டை வைக்கிறீங்களோ அந்த பனிப்பொருளை சக்கில் பிடிக்கிறோம், தகடை வைக்கிறோம், சப்போர்ட் கொடுக்குறோம், வெட்டுவெளியை நகர்த்துறோம். வெட்டுவெளி எப்படி இருக்குன்னா கூர்மையாக இருக்காது, முனையானது வட்ட வடிவில் இருக்கும். அதை வச்சுட்டு நம்ம அப்படியே நவுத்திட்டு வந்தோம்னா, நீங்கள் என்ன முன்னால் டை வச்சிங்களோ, டை என்ன தெரியும் இல்லைங்களா, வடிவம், உங்களுக்கு என்ன வடிவம் வேணும், டம்ளார் வடிவம் வேணுமா, கப்பு வடிவம் வேணுமா, அப்போது தகட்டிலிருந்து பாத்திரங்களாக மாற்றுதல், அதுக்கு பேர் மெட்டல் ஸ்பின்னிங் லேத் அப்படின்னு பேர். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் ரெடி பண்ணிட்டோம், அதை வந்து பாலிஷ் பண்ணணும் இல்லையா, அதுக்கு வந்து பாலிஷிங் லேத். அதிலே பாருங்கள் அர்த்தம், பாலிஷ்னா என்னது, மேலே பளபள போட்டுருது. எதுக்கு பளபளப்பெல்லாம் ஊட்டலாம், பாத்திரங்கள் கண்ணாடிகள்லாம் பளபளப்படலாம். இங்கே நம்ம படிக்கிற பாடமே எல்லாம் உலோகங்களை பற்றி தான். அதனால் பாத்திரங்களை வந்து பளபளப்பு ஊட்டுறதுக்கு பயன்படுகின்ற கடைசல் இயந்திரத்துக்கு பாலிஷிங் லேத் அப்படின்னு பேர். ஸோ அதிவேக கடைசல் இயந்திரத்தில் 4 பார்த்துட்டோம். என்னென்ன பார்த்தோம், சென்ட்ரிங் லேத், மரவேலை கடைசல் இயந்திரம், மெட்டல் ஸ்பின்னிங் லேத், பாலிஷிங் லேத், முடிஞ்சது. அடுத்து வரும் மேடை வகை கடைசல் இயந்திரம். என்ன சார் மேடை, அதில் அர்த்தம் பாருங்கள் என்ன இருக்குது, மேடைன்னு என்ன, ஒரு டேபிள், அந்த டேபிள் மேலே சின்னதாக ஒரு கடைசல் இயந்திரம் வச்சுருப்பாங்க. டேபிள்னால் நல்ல வெயிட்டான டேபிள் இருக்கலாம், இல்லை வசதி இல்லை நல்ல ஒரு இடம்னா நம்ம காங்கிரீட் போட்டு ஒரு மேடை கட்டி அந்த மேடை மேலே வச்சுருப்பாங்க சின்ன கடைசல் இயந்திரம். அதுக்கு மேடை வகை கடைசல் இயந்திரம் பேர். சிறியதாக இருக்கும். இதை வச்சுட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு சிறு பாகங்கள், சின்ன உலோக பொருட்கள்லாம் செய்கிறது, நுணுக்கமான பாகங்கள், இந்த அளக்கும் கருவிகள். அளக்கும் கருவிகள்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, 8th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க, 8ஆம் வகுப்பில், அப்புறமா 10ஆம் வகுப்பில். இந்த மைக்ரோமீட்டர், ஸ்க்ரூ கேஜ்னு படிச்சிருப்பீங்களா, திருகலவி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கருவிகள் தானே, நுணுக்கமான கருவிகள் தானே. அதில் பார்த்தீங்கன்னா திருகிறோம் இல்லையா, அதில் இப்போ திருக்கும்போது சின்ன சின்ன பாகங்கள்லாம் இருக்கும். அந்த அளக்கும் கருவிகள்லாம் இந்த வகையான கடைசல் இயந்திரத்தில் நம்ம செய்யலாம். அதனால் மேடை வகை கடைசல் இயந்திரம் சின்னதாக இருக்கும், ஒரு மேடையின் மீது பொருத்தப்பட்டிருக்கும். அடுத்து நம்ம டூல் ரூம் கடைசல் இயந்திரம் அப்படின்றோம். இப்போ இதில் நம்ம பார்த்தோம் பாருங்கள், எல்லாத்தை விட இந்த இயந்திரமானது கொஞ்சம் விலை அதிகம். டூல் ரூம், அதில் கூட அர்த்தம் இருக்குது பாருங்கள். டூல் ரூம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பெரிய ஒர்க் ஷாப்பு, அதாவது இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, தொழிற்சாலைகள். அந்த தொழிற்சாலைகள், சின்ன தொழிற்சாலைலாம் இது இருக்காது. பெரிய பெரிய தொழிற்சாலைகளில் போனீங்கன்னா அதுக்குன்னு ஒரு அறை வச்சுருப்பாங்க. அந்த அறைக்குள்ளே போனோம்னா நீங்கள் என்ன ஒரு காம்போனண்ட் என்ன ஒரு பொருளை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பொருளை செஞ்சு முடிச்சுட்டு வெளியில் வந்துடலாம். அந்த ரூமில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டூல் ரூம் லேத் இருக்கும். லேத்துன்றது உங்களுக்கு அந்த கடைசல் இயந்திரம் மட்டுமல்ல, ஷேப்பிங் மிஷின் இருக்கும், மில்லிங் மிஷின் இருக்கும், கிரைண்டிங் மிஷின் இருக்கும். அது உள்ள ஒரு பொருளை எடுத்துகிட்டு போனோம்னா அந்த காம்பவுண்டை முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக வெளியில் வரலாம். அந்த ரூமுக்கு பேர் டூல் ரூம் லேத், கடைசல் டூல் ரூம் அப்படின்னு பேர். அந்த ரூமுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு இயந்திரத்துக்கும் அந்த பேர். இங்கே நம்ம கடைசல் இயந்திரத்தை பற்றி படிக்கிறதுனால டூல் ரூம் கடைசல் இயந்திரம் சொல்கிறோம். இதே மில்லிங் மிஷின்லேயும் டூல் ரூம் மில்லிங் மிஷின் இருக்குது, அந்த ரூமில் இருக்கும். அது என்னென்னா அதில் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடலாம். லேத்தில் ஒன்று செஞ்சேன், மில்லிங் மிஷினில் ஒன்று செஞ்சேன், இதில் செய்ய முடியாத ஷேப்பிங்கில் செஞ்சேன், அப்புறம் கிரைண்டிங் மிஷினில் செஞ்சேன், அந்த காம்பவுண்டு வெளியில் வந்துடலாம். அந்த டூல் ரூம் உள்ளே போனீங்கன்னா அந்த பொருளை செஞ்சு முடிச்சுட்டு வெளியில் வரலாம். அதுக்கு பேர் தான் டூல் ரூம்னு பேர். அந்த ரூமுக்குள்ளே பயன்படுத்துகிற கடைசல் இயந்திரத்துக்கு டூல் ரூம் கடைசல் இயந்திரம்னு பேர். சரி, இந்த டூல் ரூம் கடைசல் இயந்திரத்தை வச்சுட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த முதலாம் ஆண்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஜிக் அண்ட் ஃபிக்சர், டை, கேஜ், அளக்கும் கருவிகள், ஒயர் கேஜு, பிளேட் கேஜு, அதெல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் அப்புறமா ப்ளக்கு கேஜு, அதெல்லாம் படிச்சிருப்பீங்களா? அந்த கேஜெலாம் நம்ம இதில் செய்யலாம். ஜிக் அண்ட் ஃபிக்சர் ஒரே மாதிரி பனிப்பொருள்லாம் படிக்கிறோன்னு படிச்சிங்களா? நம்ம ஜிக் அண்ட் ஃபிக்சர் அதெல்லாம் இந்த டூல் ரூம் லேத்தில் நம்ம என்ன பண்ணலாம், தயார் பண்ணலாம். அடுத்து பகுதி தானியங்கி கடைசல் இயந்திரம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பாடத்தை எடுக்கும்போது தலைப்பை ஆழ்ந்து படிச்சிங்கன்னா அதிலே பாதி ஆன்சர் உங்களுக்கு இருக்குது. கரெக்டாக இதில் பாருங்கள், படித்து பாருங்கள் தலைப்பை. பகுதி தானியங்கி கடைசல் இயந்திரம். பகுதி தானியங்கினா நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக இயங்குறது, அதுவே இயங்கும். பகுதின்னா என்ன அர்த்தம்? பாதி தான் இயங்கும், மீதி பாதி ஏதோ. அப்போ எப்படி அந்த இயந்திர பணியாளர் பாதி வேலையை செய்யணும், அந்த ஜாபை கழட்டுறது, மாற்றுறது, திருப்பி இன்னொரு ஜாபை வைக்கிறது, கழட்டுறது, அது மாதிரி பண்ணுறது அவருடைய வேலை. அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறது இயந்திரத்தினுடைய வேலை. ஸோ பகுதி இயந்திர பணியாளர் செய்வார், மீதி பகுதியை யார் பண்ணுவார்? எது பண்ணும்? இயந்திரம் பண்ணும். அதனால் அதுக்கு பேர் பகுதி தானியங்கி இயந்திரம்னு பேர். இந்த பகுதி தானியங்கி இயந்திரத்தில் சப்டிவிஷன் 2 நம்ம பார்த்தோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா? சொல்ல முடியுமா? ஒன்று டரட் வகை கடைசல் இயந்திரம், இன்னொன்று கேப்சன் வகை கடைசல் இயந்திரம். ரெண்டும் ஒன்று தான், அதனுடைய வேறுபாடை நம்ம பார்க்க போகிறோம். என்ன டரட் வகை கேப்சன் இயந்திரம், கேப்சன் லேத் அப்படின்னா என்னென்னா, ரெண்டும் வடிவமைப்பு மாத்திரம்தான் வேறு, ரெண்டும் ஒரே நோக்கத்திற்காக தயார் செய்யப்படுது. என்ன சார் நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரே மாதிரியான ஜாப் நம்ம செய்ய போகிறோம். ஒரு உருளை கடையிறோம், சரிவு உருளை மாத்திரம் பண்ண போகிறோம். இந்த பின்னால் பாடம் படிப்போம், என்னென்ன வேலைகள் கடைசல் இயந்திரத்தில் படிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். அப்போ நம்ம அது புரியும் என்னென்னு. சரிவு உருளை மாத்திரம் பண்ண போகிறோம். அந்த சரிவு உருளை மாத்திரம் நம்ம பண்ணுறோம்னா ஒரே மாதிரியானது. இப்போ மறை மாத்திரம் வெட்ட போகிறோம். இது மாதிரி ஏதோ ஒரு காம்போனண்ட் ஒரே வேலை, ஒரே மாதிரியான பணிபொருள். இப்போ உதாரணமாக எடுத்துக்கலாமா, சரிவு உருளை மாத்திரம் பண்ண போகிறோம். இந்த சரிவு உருளை ஆயிரக்கணக்கில் பண்ண போகிறோம், பல்லாயிரக்கணக்கில் பண்ண போகிறோம். ஒரே ஜாப், அளவு மாறல, ஒரே ஷேப், அளவு மாறல. என்ன பண்ண போகிறோம்? இது பண்ணும்போது இவ்வகையான கடைசல் இயந்திரம் பண்ணுறோம், தயாரிக்க, அதாவது பயன்படுத்தப்படுகிறது. ஒரே மாதிரியான பணிப்பொருள் பல்லாயிரக்கணக்கில் உற்பத்தி செய்யப்படும் போது பகுதி தானியங்கி இயந்திரம், டரட் மற்றும் கேப்சன் லேத்தானது பயன்படுத்தப்படுகிறது. 4 வகையான கடைசல் இயந்திரம் பார்த்துட்டோம். மொத்தம் 6 வகையான கடைசல் இயந்திரங்கள், சரிங்களா? இப்போது 5வது தானியங்கி கடைசல் இயந்திரம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் நல்லா நீங்கள் பார்த்துக்கணும். பகுதி தானியங்கி அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம பார்த்தோம். பகுதி தானியங்கி, பாதி இயந்திரம், பாதி இயந்திர பணியாளர் செய்கிறாங்க. இங்கே தானியங்கி கடைசல் இயந்திரம் அப்படின்னா எல்லா இயந்திரமும் தானாக ஜாபு ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த காம்போனண்ட் பனிப்பொருள் இருக்குது அதை ஃபிக்ஸ் பண்ணுறது மாத்திரம்தான் சூப்பர்வைசருடைய வேலை. நல்ல ஸ்கில்டு பர்சன் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அப்ரண்டிஸ் அப்படின்னா தொழில் பழகுனர், அவங்க பார்த்துக்கிட்டாலே போதும். ஒரே ஆள் எல்லா இயந்திரத்தையும் பார்க்கலாம். காரணம் என்னென்னா, அதுவே என்ன பண்ணும், ஜாப் செட்டிங்கை மாற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு நீளமான பனிப்பொருளை வச்சுடுவாங்க, பின்னால் லிவர் இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக என்ன பனிப்பொருள் வேலை முடியும், செக்கு திறக்கும். செக்குன்னா என்னது, அந்த கவின்னு சொன்னாருங்க, அந்த கவி திறக்கும், பனிப்பொருள் பின்னால் இருக்கிற லிவர் தள்ளும், பனிப்பொருள் முன்னால் வரும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரணுமோ அந்த டிஸ்டன்ஸ் வந்தோடனே பனிப்பொருளை பிடிக்கும், திரும்பி அந்த வேலை நடக்கும். இது தொடர்ச்சியாக தானாக நடந்துகிட்ருக்கும். ஒரே பணியாளர் 5-6 இயந்திரங்களை கண்காணிக்கலாம். அதுக்கு பேர் பகுதி தானியங்கி கடைசல் இயந்திரம் அப்படின்னு பேர். சிறப்பு வகை கடைசல் இயந்திரம் அப்படின்னு என்ன சார்னா, அதுலேயே அர்த்தம் இருக்குது பாருங்கள், ஸ்பெஷல் பர்பஸ் லேத், சிறப்பு வகை கடைசல் இயந்திரம். குறிப்பிட்ட வேலைகளுக்கு மாத்திரமே. இப்போ ஒரு நான் மரம் மாத்திரம்தான் போட போகிறேன், வேறு வேலையே கிடையாது. இல்லை ஒரு சரி உருளை மாத்திரமே கடைய போகிறேன், வேறு வேலை கிடையாது. இல்லை பஸ்ஸில் இருக்கிற அந்த பிரேக் ட்ரம்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த பிரேக் ட்ரம் இருக்குல்ல, பெரிய ட்ரம், அந்த ட்ரம்மை மாத்திரம் நான் கடைசல் வேலை செய்ய போகிறேன் அப்படின்னா, அந்த அதுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு சிறப்பு இயந்திரம். அதில் நிறைய பாகங்கள்லாம் இல்லாமல் நம்ம என்ன வேலை செய்ய போகிறோமோ அந்த வேலைக்கு தேவையான முக்கியமான பாகங்கள் மட்டும் அதில் இருக்கும். அதுக்கு பேர் தான் சிறப்பு வகை கடைசல் இயந்திரம் அப்படின்னு பேர். அதில் ஏற்கனவே நம்ம சப்டிவிஷன்ஸ் 4 பார்த்துட்டோம். அந்த சப்டிவிஷன் மத்திரம் உங்களுக்கு படிக்கிறீங்க. இந்த சப்டிவிஷனுடைய டீப்பான விளக்கங்கள் மேல் வகுப்பில் நம்ம படிப்போம். இதோட மொத்தம் எத்தனை வகையான கடைசல் இயந்திரம் பார்த்தோம்? 6 வகையான கடைசல் இயந்திரம். சும்மா ஒரு ரீகால் பண்ணிட்டுங்களா? அதிவேக கடைசல் இயந்திரம் அதில் 4, அப்புறம் மேடை வகை கடைசல் இயந்திரம், டூல் ரூம் கடைசல் இயந்திரம், பகுதி தானியங்கி கடைசல் இயந்திரம், தானியங்கி கடைசல் இயந்திரம், சிறப்பு வகை கடைசல் இயந்திரம். இதை தெளிவாக படிங்க. திருப்பி திருப்பி முதல்ல இயந்திரத்தை நல்லா பாருங்கள். பார்த்துட்டு ஒப்பிட்டு ஒப்பிட்டு படித்தோம்னா நம்ம முடிச்சுக்கலாம். மொத்தமாக 6 கடைசல் இயந்திரங்கள் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.